வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவம் நெஞ்சு எரிச்சல். இந்த நெஞ்சு எரிச்சல் பலருக்கும் வரும். இந்த நெஞ்சு எரிச்சல் எதுக்காக வருது? அதிகமான மசால் ஐட்டம் சாப்பிட்றதுனாலையும், அதிகமான வாய்வு பொருட்களும், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எவ்வளோ சூடுகிறதோ அந்த அளவுக்கு பித்தமும் இதுவும் கூட சேர்ந்து கூடிடும். இந்த மூணும் கூடி இதனுடைய சேஷ்டைகள் செய்யும் போது இதில் ஏதாவது ஒன்று உச்சம் தொடும். வாயுவோ அல்லது பித்தமோ உஷ்ணமோ கண்டிப்பாக உச்சம் ஏதாவது ஒன்று மூணில் தொட்டுடும். அப்படி தொட்டால் நெஞ்சு எரிச்சல், சரியான நெஞ்சு எரிச்சல் வரும். நெருப்பு மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி குடிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு எரியும். இதுக்கு ஒரு எளிய தீர்வு தான் இப்போ பார்க்குறது. கறி உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கறி உப்பு பார்த்திங்கன்னா நாட்டு சித்த மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து சுத்தம் பண்ணி இதுக்கு ஒரு முறிப்பு செய்வாங்க. இந்த மருந்துக்கு அந்த மருந்து முறிச்சிட்டு பார்சல் டப்பா பண்ணி அனுப்புகிறாங்க. 10 கிராம் இந்த மாதிரி வரும். அது வாங்கி நீங்கள் இவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு காலையிலோ இல்லை இரவிலோ இன்னும் கணக்கு கிடையாது. எந்த நேரத்தில் நமக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கை வெண்ணெய் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த உப்பு இதில் போட்டு நல்லா குழைச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா, ஆனால் இது சாப்பிடும்போது வாயில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் எச்சில் நிறைய ஊறும். அந்த எச்சில் மெல்ல மெல்ல நீங்கள் முழுங்கிக்கிட்டால் வந்தீங்கன்னா அந்த மருந்து தீர்ந்து போகிற வரைக்கும் வாயிலேருந்து உடனே நெஞ்சு எரிச்சல் நின்றுடும். 3 நாளில் எப்படிப்பட்ட நெஞ்சு எரிச்சலும் கண்டிப்பாக நின்றுடும். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.